கருணை கொலை செய்ய உத்தரவிட்டோம். காலையில நாங்க வந்து பார்த்தோம், ஆனா பட் திடீர்னு ஒரு மணி நேரத்துக்குள்ள உயிரிழந்திருக்கு. இதுல சந்தேக இருக்கிற சில பக்தர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பா ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? உங்களுக்கு அனைவருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனரபிள் ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் இந்த மிகத்தலைவா இருந்தது. 48 hours எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லியிருந்தார்கள். எக்ஸாமினேஷன்னா இந்த ட்ரீட் பண்ணக்கூடிய வெட்டினரியன் டாக்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய டீம் வந்து யானையுடைய ட்ரீட்மெண்ட் மற்றும் அவங்களுடைய கண்டிஷன் பற்றி அந்த ஒரு பரிசீலனை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வந்து வெதர் யூதாசியா கொடுக்கணுமா இல்லையான்றது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருந்தேன். யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த குழு வந்து யானை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் வந்து கண்டினியூஸ்லி நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ யூதான்ஷியா வேண்டா அது அந்த மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்து வெட்டினரி டாக்டர் சைடில் வந்து கொடுத்துருந்தார்கள். அதனால் நாங்கள் வந்து கண்டினியூஸ்லி இது வரைக்கும் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இல்லை, அதனால தான் யானை வந்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நிலையில் இப்போ எப்படி திடீர்னு இறக்கும் அப்படின்ற ஒரு நிலை சொல்கிறாங்க. முன்னேறிய நிலைங்கிறது நீங்கள் வந்து வெட்டினரியன்ஸோட ரிப்போர்ட் நீங்களே வந்து படித்து பார்க்கலாம். யூ கேன் ஆக்சஸ் அதை வந்து நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வாங்கிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை வந்து ப்ரொக்னோசிஸ் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஒரு ரிஸ்பான்ஸ் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சீவியர் டிசபிலிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு திரும்பி வந்து அவங்களுடைய காலில் வந்து எந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் முதலிருந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள். ஆனால் தட் டசன்ட் மீன் தட் யூதான்ஷியா கொடுக்கணும். அதை வந்து நம்ம இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸில் வந்து எந்த ஒரு குவாலிட்டி இல்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தோம், அதில் வந்து எந்த ஒரு குவாலிட்டி இல்லாத பட்சத்தில் யூதான்ஷியா வேண்டாம் அந்த மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்து ஆனரபிள் ஹைகோர்ட்க்கு வந்து JCHR ஐ மீன் HRNC டிபார்ட்மெண்ட் மூலமாக சப்மிட் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே இங்கே தான் இதை வந்து HRNC டிபார்ட்மெண்ட்டு இடம் தான், அதனால இங்கே வந்து அடக்கம் பண்ணுவதற்காக நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். பொதுமக்கள் சந்தேகத்தின் இல்லைங்க, இந்த என்டையர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோட அத்தனை ஆவணங்கள் வந்து ஏற்கனவே பப்ளிக் டொமைன்லேயே இருக்கிறது. ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுடைய PCCF மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ், இவங்க HRNC ஆஃபிஷியல்ஸ் மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆஃபிஷியல்ஸ் அனைவருக்கும் வந்து அப்பப்போ பீரியாடிக்கலி வந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 hours வந்து ராஜேஸ்வரி யானை வந்து என்ன சாப்பிட்ருக்காங்க, இன்றைக்கி ஒரு 4 kg டொமேட்டோ சாப்பிட்ருக்காங்க, ஒரு 10 liters வந்து குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்தில் நாங்களும் வந்து அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் வந்து இதில் இயற்கையாக மரணம் அடைந்த ராஜேஸ்வரிக்கு நம்ம அனைவரும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படைத்தன்மை வந்து நீங்கள் அத்தனை ரிப்போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் வந்து முதல் நாளில் இருந்து டெய்லி 4 times வந்து ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த வெளிப்படைத்தன்மை வந்து வெளியே வரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்டையர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் முன்னாடி தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. அத்தனை வெட்டினரி எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் HRNC டிபார்ட்மெண்ட் அனுப்பின ரிப்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, ஆனரபிள் ஹைகோர்ட் அனுப்பின ரிப்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க எங்கே வேணும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இன்று காலையில வெட்டினரியன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, என்டையர் ரெகுலர் இதுபடி நேற்றைய தினம் கூட எவ்வளவு ஜென்ரலி சாப்பிட்டு இருந்தாங்க அவ்வளவு சாப்பிட்டுருக்கிறாங்க, டங் பாஸ் பண்ணிருக்கிறாங்க, யூரின் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு இயற்கையான ரீதியால வந்து மரணம் அடைந்தார் அப்படின்னா அதுல வந்து PM பண்றதுக்காக வெட்டினரியன்ஸ் தான் அதுல வந்து ஒரு முடிவெடுக்க முடியும். அருள்மிகு சுகவனேஸ்வரர் கோயிலுடைய யானை ராஜேஸ்வரி இன்று காலை 12:20 அது வந்து இயற்கையாக மரணமடைந்தது. அதனை தொடர்ந்து அதற்கு விதிகள் முறைப்பட்டு அதை பக்தர் கோடிகள்லாம் வந்து எல்லாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து பிணப்பரிசோதனை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இந்த பிணப்பரிசோதனை செய்து அதை வந்து நல்லபடியாக அடக்கம் செய்ய எங்களுக்கு உயர்களின் உத்தரவு வந்திருக்குது. அதன் பிறகு 4 பிஃபோர் சூரியன் மறைவதற்கு முன்பாக 7 நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். பரிசோதனை ஆமாம் பண்ணி தான் புதைப்போம், ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு இல்லையா, இயற்கை மரணம் நினைச்சா பண்ணணும்.
சார், பக்தர்கள் பல்வேறு சந்தேகத்தை எழுப்புறாங்க. கருணை கொலை செய்யறதுக்கு நேரத்தில் இந்த மாதிரி வந்து இறந்துருக்கு, இல்லை சந்தேகம் ஏற்பட்டிருக்கு? இல்லை இல்லை, கருணை கொலை நாங்கள் செய்ய சொல்லி நாங்கள் கொடுக்கல, நல்லா இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம். நீதிமன்றம் சொல்ல நேரத்தில் இந்த மாதிரி இறந்துருக்கு, இந்த சந்தேகத்தை இல்லை, அதே தான் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்று, நல்லா இருக்குன்னு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குன்னு நல்ல, அதாவது கருணை கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அது இடம் கொடுக்கல, அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்கு, யூரின் போகுது, மோஷன் போகுது, ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அதனுடைய கண்டிஷன் வந்து மோசமான நிலையில் இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். அது வந்து பிஎம் தேவையில்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அனிமல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி நாங்கள் முடிவு பண்ணி பண்ணுவோம். ஏன்னா வந்து எந்த ஒரு வந்து விலங்குமே வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அந்த பிணப்பரிசோதனை செய்து கொடுக்கணும், அது மஸ்ட், அது கம்பல்சரி. ஆமாம், அப்படி விதிகள் அப்படி அங்கே பண்ணிடுவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதை இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இந்த நாமக்கல் வெட்டினரி காலேஜிலேருந்து பெத்தல் டிஎன் பெத்தாலஜி ப்ரொஃபஸர் வர்றாங்க. இங்கேயே லோக்கலில் ரெண்டு டாக்டர் இருக்காங்க, எம்பிசி பெத்தாலஜி பிடிச்ச டாக்டர் இருக்காங்க. எங்கள் ஏடிஸு என்னுடைய தலைமையில் வந்து அதன்படி நல்லபடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் லேபுக்கெல்லாம் அனுப்பி இது பண்ணிவிடுவோம். சந்தேகமெல்லாம் எது வேண்டாம், இயற்கையான மரணம். அதாவது மற்ற மாவட்ட மற்ற மாநில கால்நடை மருத்துவர்களை கொண்டு பிரேதம் செய்யப்படும்? தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைங்க, தேவையில்லை. நல்லா இயற்கையான மரணம் தான், சந்தேகம் வேண்டாம். நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் இங்கே வரும், மேக்ஸிமம் சண்டே ஆனால் வரும். எங்கள் குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க, அப்போ நாங்கள் பார்ப்போம், ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து அது கையில் கொடுத்து ஜாலியாக விளையாண்டுருப்போம். இப்போ திடீர்னு இறந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. இது இறந்துருச்சுனால நாங்கள் பார்க்க வந்தோம், ஃபஸ்ட்டு இறந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டோம். யானை இறந்துருச்சுன்னு பார்க்க வந்தோம், ரொம்ப நாளாக இருக்கு, வந்து பார்ப்போம், டெய்லி வந்து இது பண்ணிட்டு போவோம். இப்போ இன்னைக்கு இறந்துருச்சு, இதை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சண்டே ஆனால் வரும், சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம், ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்போம், விளையாடுவோம். காலையில் ஒரு 10:30 வரைக்கும் இங்கே இருந்தோம் சார், கடைசி பிரார்த்தனை கூட நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட அது பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே கை தூக்கி தும்பிக்கை கொடுக்க வந்தது, கால் நல்லா ஆட்டினது, வாலும் நல்லா ஆட்டினது. இப்போ டியூட்டியில் இருந்தால் கூட அடிச்சு பிடிச்சி ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்தோம். சந்தேகம் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டுக்கு சார், மரணப்படுக்கையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் செத்துருக்கு. சரியான முறையில் கவனிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருக்காது. மரணம் எல்லாத்துக்கும் இயற்கை, சாவு எல்லாத்துக்கும் இயற்கை, அது இயற்கையாக செத்துருக்கும். ஒரு வகையில் என்னென்னா கருணை கொலை பண்ண சொல்லிட்டு அதுக்கு வேறு மாதிரி ஊசி ஊசி போடாமல் செத்ததுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆறுதலை தவிர இறந்தது மனத்துக்கு வலியும் வேதனையும் யாரை சந்தேகன்னு தெரியல சார், சரியான முறையில் பராமரிக்கலைக்கே. எங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்குறோம், இது என்ன நோய் வந்தது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன இறந்ததுங்கிறது தயவு செய்து பொதுமக்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக அறநிலையத்துறை அறிவிங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுத்தீங்க, என்ன அறிக்கை கொடுத்தீங்க தயவு செஞ்சு வெளிப்படையாக சொல்லுங்கள். அறநிலையத்துறை கட்டுப்பாடு முழுக்க முழுக்க விட்டதை விட தயவு செஞ்சு வனத்துறையும் கால்நடை பராமரிப்பு துறையும் 10 நாளைக்கு ஒரு வாட்டி கோயில் யானைகளை பார்க்கணும் சார். மனுஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி அதை பார்க்கணும். இது 3-4 வருஷம் முன்னாடி முதுமலைக்கு போகும்போது பிரச்சனை ஆகும்போது ஒன்று போய் காட்டில் எங்கேயே விட்டுக்கலாம், இல்லை குருவம்பட்டி பூங்காவில் விட்டுக்கலாம். பாண்டால் யானைக்கும் ஆசிரமமாக தான் சொன்னாங்க, அது நல்லபடி தான் இருக்குது. ஸோ அந்த அறநிலையத்துறையோட வனத்துறையும் இணைந்து பண்ணுங்க, அதை ஒரு முறையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கும். வெறும் அறநிலை கோயிலில் கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டு உயிரோடு இருக்காதுங்க. தயவு செய்து மருத்துவத்துறை கால்நடை மருத்துவத்துறையும் வனத்துறையும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அதுக்கு பார்க்கணும், பார்த்தாலும் மட்டும் தான் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்க முடியுங்க. மனத்துக்கு உறுதியாக அடுத்த ஒரு யானை எடுத்துகிட்டு வருவாங்க, அடுத்து இது சம்பவம் நடக்காமல் இது இயற்கை மரணம்னே எடுத்துக்குவோம், தானாக போச்சுன்னா எடுத்துக்குவோம். ஆனால் அடுத்து இப்போ சம்பவம் நடக்காமல் இருக்குன்னா எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அறநிலை இது முழுக்க முழுக்க அறநிலையத்துறை அசால்ட்டு தான், கொஞ்சம் வனத்துறையில் விட்டுருக்கணும். அவங்க இன்னும் குருவம்படியில் விட்டுக்கணும், வேறு யாராவது கால்நடை மருத்துவத்துறை 6 மாதம் முன்னாடி கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நான் 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்பயே கொடுத்துருக்கலாம், அதை